ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் ஓட்ஸ் உப்புமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹாஃப் ஸ்பூன் கடுகு, ஹாஃப் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு பெரிய குடைமிளகாய், 2 கேரட், கொஞ்சமாக பட்டாணி, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த உப்புமா பண்ணாலுமே இந்த மாதிரி காய்கறிகள் நிறையா சேர்த்து பண்ணுங்கள். சுவையும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேனில் ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலர் மாதிரி வந்தால் போதும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ஓட்ஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான ஓட்ஸ் உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.